ஹலோ ஒரு நிமிஷம் நீங்க போலீஸா இல்ல எதுக்கு அப்படி கேக்குறீங்க அப்புறம் ஏன் யார்ட்ட உங்ககிட்ட அரெஸ்ட் ஆச்சு நீ ஊஞ்சல பூந்து அடிக்கிற பாருங்க மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ கூடவே பொறக்கணும் ஓ கூடவே பொறக்கணும் பொறக்காகனா உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ இங்க கொஞ்சம் திருப்புங்கோ ஐயாவுக்கு காட்டுங்கோ முகத்தை காட்டுங்கோ திருப்புங்கம்மா என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மச்சான் நீ உலகமே அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும் ஆனந்த நாரசிங்கிறது யாருல மரியாதை பேசியா இந்த உட்கார்ந்து என்ன சார் ஒரு பொண்ணு அரேப் பண்றதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எது நான் ரேப் பண்ணலாம் அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க அப்படின்னா என்னால கூட தெரியாதா தென்மலை மட்டும் இல்ல டக்க பூரா என் பேரு தான் என்ன மருந்து பாக்குற நீ பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேனா நேத்து அப்பதான் உன் வீரத்தை பத்தி அவ்வளவு சொல்லிச்ச பாட்டியா இது பத்தரம் பேட்ட வேலை ஊருக்குள்ள செல்லமா பெட்ட எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் நான் சுட்டு அவன் ஜாகணும்னு எழுதி இருக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமா என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான் கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா யார் அழகு பாபு பாபு எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறா கே காட்டாலும் உதைக்கிறா ஒய் ஒண்டி புலி உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல என் பேர் வெளியே தேவையில்லை கையில செயின் வச்சிருந்தேன் அத பாத்தீங்களா கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா What nonsense you are talking up நீங்க பாடுற பாட்டுக்கு பின்பாட்டு ரொம்ப வேண்டிய தம்பி ஒரு லோன் விஷயமா கேரண்டி கழுதி கிடைச்சு சரி சர்ச்சா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை வாழ்க்கையில கஷ்டம் வரலாம்
வாழ்க்கையே எனக்கு கஷ்டம். செம்ம லைஃப், என் லைஃப் மாரி யாருக்கும் வரவே கூடாது. எப்பாடி நினைச்சு கூட பாக்காதீங்க. உலகம் ஊரு பிள்ளைங்க எல்லாம், ஆனா இனி வருங்கால வாலிப பிள்ளைங்க சத்தியமா தாய் தகப்பனை கைவிட்டுறாதீங்கப்பா. நீங்க சாப்பிடுறதுல ஒரு உருண்டை கொடுங்கப்பா போதும்.